கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈதியின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனை சந்திப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலம் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1874 வருடம் எத்தியோப்பியா பேரரசர் ஐரோப்பா நாட்டிற்கு வந்தார். அங்கு வந்து 53 அகதிகளை அங்கு பிடித்து கொண்டு சென்றார். அந்த 53 பேர்லே 30 பேர் பெரியவர்கள், 23 பேர் சிறியவர்கள், அதாவது குழந்தைகள். இதை கேள்விப்பட்டு அந்த நாட்டு அரசி, அதாவது குயின் விக்டோரியா, அவர்கள் மிகவும் வேதனை அடைந்தார்கள். இவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு சென்று அங்கே 9000 அடிக்கு உயரமாக இருக்கிற ஒரு கோட்டையிலே அந்த எத்தியோப்பிய பேரரசர் அடைத்து வைத்தார். இந்த பிடித்து கொண்டு சென்ற அந்த நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷினரி ஃபேமிலிஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதே மாதிரி முக்கியமான பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் அதில் இருந்தாங்க. இவர் இந்த குயின் விக்டோரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய ரிக்வெஸ்ட் வச்சாங்க. எத்தியோப்பியா பேரரசருக்கு நிறைய கடிதங்கள் அனுப்பினார்கள், தூதுவர்களை அனுப்பினார்கள், எப்படியாவது எங்களுடைய மக்களை நீங்கள் வந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அநேக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வைத்து கொண்டே இருந்தார்கள். 4 வருடமாகியும் அந்த எத்தியோப்பிய பேரரசர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அதை கண்டுகொள்ளவே இல்லை. குயின் விக்டோரியா அவர்கள் பார்த்தார்கள், இது நமக்கு சரிப்படாது, நாம் பொறுமையாக இருந்தது போதும், நாம் தான் இனிமே போய் என்ன செய்யணும், நம்மளுடைய மக்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு இராணுவ பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டார்கள். அதற்கு கட்டளையும் இட்டார்கள், அதாவது முழு அளவு இராணுவ பயணம். அப்படி என்ன, அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருப்பாங்க, எத்தனை பேர் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32,000 வீரர்கள் இருந்தார்களாம் அந்த பயணத்தில். அப்புறம் 44 யானைகளை கூட்டி சென்றார்கள். யானைகள் எதற்கு அப்படின்னா, பீரங்கிகளும் மற்றமாக அந்த துப்பாக்கிகளையும் சுமந்து செல்வதற்காக யானைகளை அங்கு தயார்படுத்தினார்கள். மற்றமாக மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி இதையெல்லாம் கொண்டு சென்றார்களாம். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 44,000 டன் மற்றமாக 50,000 டன் ட்ரம் இதையெல்லாம் சுமந்து கொண்டு அந்த பயணத்தை தொடங்கினார்கள். இவர்கள் போகும் வழியெல்லாம் சாதாரணமாக இருக்காது இல்லையா. அந்த காலத்தில் இவங்க எங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இந்தியாவிலே அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் அந்த பயணம் போகும்போது நடு வழியிலே காடுகள், மேடுகள், ஆறுகள், மற்றமாக கடல் இதெல்லாம் இதெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது அங்கங்கே என்ன செய்தார்கள் அப்படின்னா, அந்த கப்பல்களை கட்டினார்கள். அந்த கப்பலை தரையிறங்குவதற்கு சீஷோருக்கு போய் நிற்கிறதுக்கு அங்கே ஒரு லேண்டிங் பாயர்ஸ் அதெல்லாம் கட்டினாங்க. ரெயில் ரோடு போட்டாங்க, ஒரு டெலிகிராஃப் லைன் போட்டாங்க, நிறைய பிரிட்ஜஸ் கட்டினார்கள். இப்படியாக பயங்கரமாக செலவு பண்ணி இது அவங்க வந்து கடந்து அந்த நாட்டிற்கு சென்றார்கள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அங்கே போய் அந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக அல்ல, அல்லது அங்கே போய் ஒரு பிரிட்டிஷ் காலனி அங்கே வைக்கணும் அப்படின்ற நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. குயின் விக்டோரியா அந்த சொற்பமான 53 பேரை மீட்டு கொண்டு வருவதற்காக என்ன செய்தார்கள், இதையெல்லாம் செலவு பண்ணி வானத்தையும் பூமியும் நகர்த்தி அந்த இடத்திற்கு போய் அந்த 53 பேரை தம்முடைய சொந்த ஜனங்களை மீட்டு கொண்டு அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்று அந்த கட்டுரை சொல்லுகிறது. இப்படி ஒரு சேயிங்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டோன்ட் மெஸ் வித் டெக்சஸ். இந்த பயணத்தின் மூலமாக குயின் விக்டோரியா அவர்களும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள், டோன்ட் மெஸ் வித் இங்கிலீஷ் பீப்புள். இதையே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பிள்ளைகளை பற்றி இந்த உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறார். அவருடைய குணாதிசயங்கள் அநேகம் பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அவர் எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர் என்பதை நாம் பற்றி பேசுகிறோம். இன்னுமாக அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், பரிவுள்ளவர், உண்மையுள்ளவர் என்பதை பற்றியும் நாம் பேசுகிறோம். அவருடைய கோபத்தையும் நியாய தீர்ப்பையும் பற்றி பேசுகிறோம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், எப்படி பாதுகாக்கிறார் என்பதை பற்றி நாம் பேசுவதே கிடையாது. ஆண்டவரை நாம் பிதா என்று அழைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த உலக பிதாக்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அன்பாக கவனிக்கிறார்கள், அனுதினமும் கூடவே அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார்கள், மற்றும் வரக்கூடிய எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கிறார்கள். அதே போலதான் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு வருகின்ற தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். 2 சாமுவேல் 22:1-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், தாவீதை சவுலின் கைக்கும் எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது தாவீது ஒரு பாட்டு பாடுகிறார். அதை நாம் வாசிப்போமா? கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர்,
தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணி கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. இங்கே இந்த வசனங்களை நாம் உற்று கவனிக்கும் போது தாவீது எப்படிப்பட்ட உறவை ஆண்டவரோடு வைத்திருக்கிறார் என்பதை நாம் அங்கு அறிந்து கொள்ள முடியும். தாவீது என் என்று 9 முறை இந்த 2 வசனங்களிலே சொல்லுகிறார். என் இரட்சகர், என் கோட்டை, என் இரட்சணிய கொம்பு, என் கேடகம், என் துருகம் என்று வரிசையாக அவர் சொல்லுகிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க தாவீதுக்கும் ஆண்டவருக்கும். ஒரு பர்சனல் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருக்கமான உறவு அங்கு காணப்படுகிறது. என் என்று எல்லாரையும் நாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. நெருக்கமாக இருந்தால் மட்டுமே அதை நாம் சொல்ல முடியும். இது வந்து ஒரு தலையிலிருந்து வருகின்ற அறிவு கிடையாது, இருதயத்திலிருந்து வருகின்ற ஒரு உணர்வு. ஆண்டவரோடு அப்படிப்பட்ட உறவோடு தாவீது காணப்பட்டார். தாவீது இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கும் போது அதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் வலிமை மிக்கவர், ஒரு ஸ்ட்ராங் காட், ஒரு மைட்டி காட் பற்றி தான் இந்த வார்த்தைகள் விவரிக்கின்றன. கேடகம், துருகம், இரட்சணிய கொம்பு, புகலிடம். ஆகவே நம்மையும் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் தேவனோடு எப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறோம்? நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்துவன் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்போடு நாம் தேவனோடு இருக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். நானும் சர்ச்சுக்கு போகிறேன், பிரசங்கம் கேட்குறேன், நான் இதை செய்கிறேன், 10 கட்டளை கீழ்ப்படுகிறேன், அது எல்லாம் சரிதான். ஆனால் நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 5-6 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, மரண அலைகள் துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்து கொள்ளும் நிலை அங்கு இருந்தபோது தேவன் தாவீதை விடுவித்தார் என்பதை அங்கு குறிப்பிடுகிறார். மரண அலைகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது, பீச்சில் நம்ம போய் நின்னோம் அப்படின்னா நம்மை அலைகள் வந்து சில நேரம் அடித்து கொண்டு போவது போல் தெரியும். சிலரை வந்து அடித்து கொண்டு போய்விடும். அப்பொழுது அலைகள் எல்லாம் சூழ்ந்து நாம் எங்கே உள்ளே போய்விடுவோமோ என்ற பயம், மரண பயம் வரும். அப்படிப்பட்ட அலைகளை மரண அலைகள் என்று நாம் சொல்வோம். துர்ச்சன பிரவாகம், இந்த வெள்ளங்கள் எல்லாம் அடித்து செல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது நாம் முதலாவதாக என்ன செய்கிறோம்? முதலாவதாக நாம் என்ன செய்வோம்? அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது இந்த காலகட்டத்திலே அநேகம் தரம் நாம் சந்தித்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல நம்மளுடைய நாலேஜுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம். ஒரு பிளான் போடுவோம். இந்த பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக திட்டங்களை அங்கே தீட்டுவோம். நிறைய சினாரியோஸ் கொண்டு வருவோம், எப்படியாவது நாம் இதில் விடுபட வேண்டும் என்று. ஆனால் கடைசியாக தான் என்ன செய்வோம்? ஆண்டவரிடம் போய் நாம் சேருவோம். அப்படி இல்லை, 7 வசனத்திலே நீங்கள் படித்து பார்க்கும்போது முதல் பாகத்திலே, நான் தேவனை நோக்கி அபயமிட்டேன், சத்தமிட்டு கூப்பிட்டேன், கதறினேன் என்று அந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. தாவீது நெருக்கத்திலே இருக்கும் போது தேவனை நோக்கி அபயமிட்டார். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அது ஒன்றுதான். 2 பாகத்திலே நீங்க பார்க்கும்போது 7 வசனத்திலே, தம்முடைய ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நாம் கூப்பிடும் போது உடனடியாக நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் அங்கு இருக்கிறார். நம்மை உடனடியாக நம்மை மீட்பதற்கு தேவன் தயாராக அங்கு காத்து கொண்டிருக்கிறார். ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணார் அப்படின்னா, அமேசான் காடுகளில் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனார். அங்கே போகும்போது அங்கே லேக் வந்து நிறைய இருந்துச்சு. அந்த லேக்குக்குள்ளாக கால் வைத்து போகும்போது ஏதோ மின்மினன்ட்ருக்கு ஏதோ மிதந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. தெரியாமல் என்ன செய்வித்தார், அந்த மிதந்து கொண்டிருந்த ஒரு இதில் போய் கை வச்சிட்டார். உடனே ஒரு பெரிய சத்தம் கேட்டது, சத்தத்தில் அலறினது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேபி அலிகேட்டர்ஸ், அதாவது குழந்தை முதலைகள். அது பார்த்ததே ஒரு அப்படியே டென்ஷனாக ஷாக் ஆகிட்டார். அப்போது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, அதோடைய அம்மா முதலை அங்கேருந்து பாய்ந்து கொண்டு இவரை முழுங்குவதற்காக அங்கே வந்தது. இவர் தப்பித்து எப்படியோ அந்த இடத்தை விட்டு தப்பித்து ஓடி விட்டார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நாம் சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய பரம தகப்பன் நம்மை காப்பாற்றுவதற்காக பாய்ந்து வருவார் என்பதை நாம் இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். நாம் அவரோடு இனிய உறவு, பர்சனல் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், நெருக்கமான ஒரு உறவோடு நாம் தேவனை தெரிந்து கொண்டால் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். இந்த குயின் விக்டோரியா எப்படி தன்னுடைய ஜனங்களை போய் காப்பாற்றுவதற்காக ஒரு பெரிய படையோடு போனார்கள், ஆனால் தேவன் நம்மை காப்பாற்றுவதற்காக
பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். எப்படி படையோடு அல்ல, ஒன் மேன் ஆர்மியாக சாத்தானை எதிர்த்து ஜெயிக்க தம்மை தாமே தாழ்த்தி சிலுவையிலே அவர் தொங்கினார். தேவன் வெற்றி சிறந்தார். அப்படியாகவே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் முதலாவது தேவனை நோக்கி கூப்பிடும் போது நமது பாதுகாவலர் நமக்காக இறங்கி வருவார். மற்றொரு முறை, அடுத்த முறை நீங்கள் நெருக்கத்திலே சூழ்ந்திருக்கும்போது, மரண அலைகள் கொந்தளிக்கும் கடலின் நடுவிலே நீங்கள் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், சத்தமிட்டு அபயமிடுங்கள். தேவன் நம்மை நேசிக்கிறார், உடனடியாக உங்களுக்கு பதிலை தருவார். அதற்கு முன்பதாக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். நாம் ஒரு நெருக்கமான உறவிலே இருக்கிறோமா? தாவீது போல நாம் தேவனோடு ஒரு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோமா என்பதை உணர்ந்து நாம் நம் வாழ்க்கையிலே மீண்டுமாய் தேவனை நோக்கி நாம் தேடுவோம், தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். தேவன் நமக்காக இறங்கி வருவார். வானத்தையும் பூமியையும் நகர்த்தி நமக்கு தேவையானதை அவர் செய்து கொடுப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.